அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாருங்கள், பசலை கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க மாடி தோட்டத்தில், அது பறிக்கலான்னு வந்திருக்கேன். பசலை கீரை பஜ்ஜி செய்கிறது, இந்த இலையை பறிச்சிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, சத்தானதும் கூட. சில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இவ்வளோ சத்தாக இருக்கு பார்த்தீங்கன்னா. பசலை கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கடலை மாவு ஒரு 5 ஸ்பூன் வச்சுருக்கேன். நல்லா தளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் கான்பர் மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா மொறுமொறு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இதை தளிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் வாசனும். இது எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜிக்கு தேவையான கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா பஜ்ஜி மாவு இந்த பதத்தில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு வச்சுக்கலாம். இப்போ பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், பஜ்ஜி மாவில் இந்த இலையில இப்படி நல்லா குறைச்சி எடுத்துக்கோங்க. பசலை கீரை குழந்தைங்கலாம் சாப்பிடவே மாட்டாங்க. இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறு மொறுப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக லீஃப் ஷேப்பில் இருக்கு. பாருங்கள், எங்கள் தோட்டத்துலேயே பறிச்ச இடையில இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் இதை எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, கெட்டியாக இருந்தால் தான் நல்லா நமக்கு வந்து பஜ்ஜி ஃபுல்லாக நல்லா மாவு அப்ளை ஆகும். தண்ணியாக இருந்தால் ஒட்டவே ஒட்டாது. சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இன்ஷால்லா இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.